Hello friends, welcome to my channel Pollachi people. Friends, really sorry, என்னால் இந்த 2 weeks கரக்டா வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து நான் கரக்டா வீடியோஸ் போடுவேன், மறக்காம பாருங்க. இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம். அது எக் கார்டன் பாக்ஸ் வச்சு ரெண்டு இன்செக்ட்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்செக்ட் ஹனிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி எக் கார்டன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் சிங்கிள் செல் ஒன்று எடுத்துக்கோங்க, கட் பண்ணி அதை நல்லா கரெக்டாக ட்ரிம் அவுட் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிறதெல்லாம். இப்போ அதுக்கு எல்லோ கலர் அடிக்கலாம். எல்லோ கலர் அடித்தாச்சு. நான் வந்து கூக்லி ஐஸ் எடுத்திருக்கேன். நீங்களே வேணாலும் கூக்லி ஐஸ் பண்ணலாம். ஒயிட் சார்ட்லேருந்து ரவுண்ட் எடுத்து பிளாக் கலர் வச்சு நீங்கள் இது பண்ணலாம். இப்போ ஒட்டியாச்சு, பார்க்க க்யூட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஸ்மைல் ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு வந்து நம்ம பிளாக் ஜெல் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு க்யூட்டான ஸ்மைல் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து A4 ஷீட் இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வெட்டிக்கோங்க, ஒரு சின்ன பாக்ஸ். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ சிமெட்ரி தேவைப்படுது. நமக்கு வந்து இப்போ ஹனிபியோட விங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஒரு சைடு வந்து வரைஞ்சால் இன்னொரு சைடு கரெக்டாக வராது பாதி பேர்த்துக்கு, ஸோ இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால் வந்து நம்ம சிமெட்ரி இதில் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு பிளாக் அவுட்லைன் கொடுத்துருங்க, நல்லா திக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக இது பண்ணியாச்சு. நல்லா திக் அவுட்லைன் கொடுத்துருங்க ரெண்டுத்துக்குமே. இப்போ வந்து நம்ம வந்து மேலே இருக்க அந்த எக்ஸலோட டாப்பில் வந்து நம்ம ஒரு பிளாக் அவுட்லைன் கொடுக்கணும். ஏன்னா ஹனிபீக்கு வந்து மேலே வந்து அவுட்லைன் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த எக்ஸல் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, டாப் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்காட்டி ரெண்டே ரெண்டு தான் போட முடிஞ்சுது. உங்களுக்கு நீங்கள் நிறையா இருந்ததுன்னா 3 to 4 போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பீக்கு வந்து அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு விங்கில் வந்து க்ளூ அதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு விங்கில் இந்த மாதிரி பாட்டமில் ஒரே ஒரு ட்ராப் விட்டு நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விங்காக இன்னொரு விங்கோட பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எக்ஸலோட டாப்பில் பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அதை கொண்டு போய் அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். அதுவும் லேடி பக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸலை நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா ரெட் கலர் அடித்தாச்சு. இப்போ பென்சில் எடுத்து ரெண்டு சைடு கொஞ்சம் உங்கள் லேடி பக்கோட தலைக்கு வந்து நீங்கள் மார்க் வச்சுக்கணும். ஏன்னா அந்த லேடி பக் வந்து தலை வந்து பிளாக் கலரில் இருக்கணும். ஸோ அதுக்கு மட்டும் மார்க் போட்டுக்கலாம். இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம வந்து இதை இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்க்கு மட்டும் நம்ம வந்து பிளாக் கலர் அடித்தாச்சு. நம்ம வந்து லேடி பக் வந்து தலையிலேருந்து பின்னாடி வரைக்கும் வந்து ஒரு பிளாக் லைன் வரும், அதை பண்ணலாம். அதுக்கும் பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, இப்போ நம்ம அந்த லைன் போட்டாச்சு. லேடி பக்குக்கு மிக முக்கியமானது அதோட டாட்ஸ். அந்த டாட்ஸை பண்ணுறதுக்கு நம்ம வந்து பட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம பிளாக் கலர் பெயிண்டில் டிப் பண்ணி நம்ம வந்து இந்த டாட்ஸ் வச்சுக்கலாம் பட்ஸில். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதோட லெக்ஸ் செய்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பிளாக் பேப்பர் எடுத்துக்கலாம். பிளாக் பேப்பர் எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லைனா சார்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கொயர் சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கொயருக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நல்லா க்ளூ போட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒன்றில் வந்து ரெண்டு பீசஸ், அதாவது ரெண்டு லெக்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நான் டோட்டலாக 6 லெக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அதாவது நம்ம அந்த லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா லேடி பக்கோட முதுகில், அதுக்கு வந்து நம்ம இந்த சைடு 3 அந்த சைடு 3 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் மார்க் வச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துல இது பண்ணணும்னு. நல்லா அந்த இடத்துல க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த லெக்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 லெக்ஸும் வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு. இதை வந்து ஓரம் வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இதோட ஆண்டனா வேலையை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கம்பி. நம்ம ஆல்ரெடி டிஷ்யூ பேப்பர் ஃப்ளாரில் பார்த்த அதே கம்பி தான். ரப்பர் கவரிங்கை நீங்கள் ஒயர்ஸ்லேருந்து எடுத்தீங்கன்னா இது கிடைக்கும். அதை வந்து த்ரீயாக எடுத்து நான் வந்து திருகி வச்சுருக்கேன். அதை நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா திருகி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. இதை வந்து மேலால் இருக்க அந்த பகுதியை மட்டும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது பார்க்குறக்கு அப்படியே ஆண்டென் அப்படியே சுருண்டு வந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எந்த பக்கம் திருகினாலும் அதே மாதிரி திருகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்டெனா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. மேலே இருக்க பகுதியை வந்து பிடிச்சிட்டு கீழே இருக்க பார்த்தீங்களா அந்த பகுதியை வெளிப்பக்கமாக மடித்து விடுங்க. நல்லா அமுத்துங்க. அது எப்படி சொல்கிறது, ரெக்டாங்கிள் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் எல்லாமே க்யூட்டாக ஸ்டிக் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே லேடி பேக் வந்து அப்படியே உட்காந்துருக்க மாதிரியே ஒரு இது லுக் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனாவை சொருகிடலாம். அதுக்கு வந்து காம்பஸில் வந்து நான் இது பண்ணி மேலே ரெண்டு ஹோல்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் காம்பஸ்லேயும் பண்ணலாம், இல்லைனா வந்து பின்னூசி அதை வச்சு எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டேன். இப்போ வந்து இதோட ஐஸ் தான் பார்க்கணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கூகுளி ஐஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம பக்கு வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து எல்லாமே ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்குது. மேலே இருக்க ஆண்டனா மட்டும் நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். புன்னகை பூ பூ கட்டும்.